டாக்டர் ரிப்போர்ட் பார்க்காதீங்க, அவன் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை பாருங்க சார். ரிமார்க்ஸ் காலத்துல ரெட் மார்க் இல்லாத ஒரே ஒரு ஸ்டூடெண்ட். அவன் படிப்பை நான் பார்த்துக்கிறேன், அவன் பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். மிஸ்டர் ஜோசப், நீங்க ரகிம் மேல வச்சிருக்கிற அன்பும் ஆதரவும் எனக்கு புரியாம இல்ல. இன்னைக்கு நாம இருக்கிறோம், அவனுக்காக நல்லா டீச் பண்ணலாம், ஒரு ஆளை வச்சு எக்ஸாம் எழுத வைக்கலாம். ஆனா நாளைக்கு சொல்லுங்க ஃபாதர், அவன் காலம் எல்லாம் அடுத்தவங்க எதிர்பார்த்து தான் வாழ முடியும். நாம இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஆதரவு காட்ட முடியும். டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டா நம்ம இடத்துக்கு நாளைக்கு இன்னொருத்தர் வந்துட்டா என்ன வேணாலும் நடக்கலாம். ரகுவோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் மிஸ்டர் ஜோசப். கடல்ல கால் தவறி விழுந்தவனுக்கு கட்டுமரத்தை காட்டுறதை விட நீச்சல் கத்துக் கொடுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப ரகுக்கு தேவை இருட்ட பழகிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். இருட்டுல என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்? இருட்டு ஆயிடுச்சா ஃபாதர்? சாரி. இவ்வளவு வேகமா எழுதிட்டு இருக்கேன், அதுக்குள்ள பிரெயில் லெட்டர் கத்துக்கிட்டியா? ஆமா ஃபாதர், தமிழ்ல 247 எழுத்து, இங்கிலீஷ்ல 26 எழுத்து, ஆனா இதுல வெறும் 6 எழுத்து தான் ஃபாதர். 6 எழுத்து கூட இல்ல ஃபாதர், 6 புள்ளி தான் ஃபாதர். அதான் இவ்வளவு வேகமா கத்துக்கிட்டேன். எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா? டேய், ஏன்டா என்ன ஒரு வாரமா பார்க்க வரல? சரி, எக்ஸாம்னா நல்லா எழுதிருக்கியா? க்வெஸ்சன் பேப்பர்லாம் ஈஸியா இருந்துச்சா? என்ன, நான் இருந்திருந்தா ஈஸியா இருந்திருக்கும். என்னடா தானா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. ஆமா, அம்மா அப்பா பாரதிலாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? அவங்களும் உன்னை பார்க்க வந்திருக்காங்கடா. ரகு, எப்படிப்பா இருக்க? அம்மா, நான் நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. நீ அப்பாவுக்கு திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுடா. ஓஹோ, அப்படியா? அப்பாவுக்கு என்ன, ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு பதிலாக டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, ஒரு சாக்லேட் தானே மிஸ் ஆயிடுச்சு. அம்மா, அப்பா எப்போ திருநெல்வேலி போறாரு?
அப்பா மட்டும் போகலப்பா நாங்க எல்லாரும் அங்க போறோம் அண்ணாவும் எங்க கூட தான் வருது அப்பப்ப வந்து போக எங்களால முடியாது இல்லையா அதனால தான் தனாவை கூட்டி போறோம் பா நீ எதுவும் நினைச்சுக்காத ரகு இந்த இத செலவுக்கு வச்சுக்க பா நாங்க போய் லெட்டர் போறோம் பா போயிட்டு வரோம் தானா சொல்லிட்டு வாப்பா வரண்டா போயிட்டு வரோம் பா டே தானா தானா நீயுமா நீயுமாடா என்னட்டு போற வயலின் கலைஞனாக உங்கள் முன் ரகு.